சீமான் பேசுற மாதிரி சீமான் பேசுற மாதிரி கட்டவாதல பேசினா தான் நீ எல்லாம் அடங்குவாங்க. நீ என்ன பத்தி யோக்கிய மாதிரி மூணு வருஷம் பாக்கல, நீ சொல்ற நீ ஏன் சர்டிபிகேட் கொடுக்கறது? ஒரு சர்டிபிகேட் கேட்டேன், நிறுத்து, தேய்ச்சல் எடுத்து. அவசியம் முழுதும் எதிர்கட்சிகள் சார்பில் எம்பி படங்களை போடாமல் எல்லா தொகுதியிலையும் எம்பி காரணம் ஒட்டியிருக்கான். எல்லா இடங்கள்லையும் பிஜேபி அதிமுக காரங்க எல்லா திருச்சியில் மட்டும் இல்லை எல்லா தொகுதி போய் பார்த்துட்டு வாங்கினா ஒட்டியிருக்கு எல்லா தொகுதியிலையும் காம்பிய காணும் அம்பிய காணும் எல்லா எம்பி என்ன அமெரிக்காவை போயிட்டான். எல்லா எம்பி இங்கே தான் அதிமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லா எம்பி இங்கே தான் இருந்தோம். எனக்கு என்னென்னா நீ பார்க்கலன்னா நீ வராமல் போயிட்டேன்னா நான் வழி நடத்தமா நீ எப்படி சொல்லலாம்? நான் பார்க்கல ரெண்டு வருஷம் இப்போ தான் பார்த்தீங்கன்னு நீ எப்படி சொல்லலாம்? ஏன்னா அரசியல்வாதியா பாராட்டுறாரு பேசுறாருங்கிறது அவருடைய உரிமை. அது அவர் என்னெல்லாம் பேசுறோம் நம்மள சொல்லியா கொடுக்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரதமர் வராரு, அவருக்கு தோன்றத பேசுறாரு, இஷ்டப்படுறத பேசுறாரு, தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார். இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்லாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுனா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்நோக்கத்திலையும் பேசலாம். அதனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்க முடியாது. அதிமுக வந்து இப்போ மூணு நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க தொண்டர்களை வந்து தன் பக்கம் இழுக்கணுங்கிறக்காம அப்படி பேசிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வந்து பிரதமர் வந்தாலே ஒரு பிரபலமான நபர்கள் வந்து இப்போ சேருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வரிசையில் உங்களையும் சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவனை செருப்பால் அடிப்பேன். அது மாதிரி சொல்றவனே செருப்பால் இனிமே சீமான் மாதிரி பேசுறேன்னு நானும் முடிவு பண்ணிட்டேன்.